Hey guys, this is Sai and welcome to my YouTube channel Friends Far and Wide. In this video, we will talk about 5 amazing mysteries. Let's go to the video. Number 5. Toyos Hump. America la ulla New Mexico vasanda Toyos abindra gramathila nootu kanakana varshama oru palaya generator orathila olikkira maariyana satham ketittirukku. Andha satham enge irundhu varudhu abindrathu kandupidikkathukaga US government oru team amichu theda sonnanga. Andha team pala naatkal research panni paathadhila andha sound endha vidhamana recording devices layum detect aagala. Neenga iniki Toyos ku ponaala andha satham ungalukku kekkum. Adhanaal dhaan adhu iniki varaikkum oru marmamaga irukku. Number 4. Wharf signal. 1977, Jerry Hickman, a scientist, did space research. Then, in 72 seconds, there was a signal. That signal came to 120 light years. 1 light year is 90,000 km. That signal came to 40 years. But who knows who is going to be able to do it? That is a big thing. Number 3. Voynich Manuscript. இந்த புக் ஆப்பிரிக்கால உள்ள ஏல் யூனிவர்சிட்டியில் இருக்குது. இந்த புக்கோட ஆத்தர் அண்ட் இந்த புக் அந்த யூனிவர்சிட்டிக்கு எப்படி வந்ததுன்னு யாருக்கும் தெரியல. மேலும் இந்த புக்கில் மொத்தம் 240 பேஜஸ் இருக்குது. ஒரு ஒரு பேஜ்லேயும் ஒரு செடியின் ஓவியம் வரையப்பட்டிருக்கு. இந்த எந்த செடியும் பூமியை சார்ந்தது கிடையாது. அதுக்கும் மேலே இந்த புக்கில் எழுதப்பட்ட மொழி நம்ம பூமியிலேயே இல்லாத மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புக்கை கார்பன் டேட்டிங் பண்ணி பார்த்ததில் 14th செஞ்சுரியை சார்ந்தது அப்படின்னு தெரிய வந்தது. ஆனால் இந்த புக்கை எதுக்கு யார் எழுதியிருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியல. எனக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். நம்பர் 2. ஸ்டோன்ஹெங். ஸ்டோன்ஹெங் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கட்டடம் 3100 BC ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு 2000 இயர்ஸ் கழிச்சு தான் முடித்தாங்க. இதை மொத்தம் 4 ஸ்டேஜஸில் கட்டினாங்க. முதல் ஸ்டேஜில் இந்த கற்களை நிற்க வைக்கிறதுக்காக குழியை தோண்டினாங்க. செகண்ட் ஸ்டேஜில் 250 மைல் தூரத்துலேருந்து பெரிய பெரிய கற்களை கொண்டு வந்தாங்க. இதில் என்ன சிறப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் இன்னும் வீல் அப்படின்ற ஒன்று உருவாக்கப்படவே இல்லை. அண்ட் 3rd and 4th ஸ்டேஜில் இது ஃபினிஷிங் டச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணாங்க. இது ஏன் எதுக்கு எப்படி கட்டினாங்கன்னு யாருக்குமே தெரியல. நம்ம லிஸ்ட்டில் 1st and 1st இருக்கிறது ஓவர்டான் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் எதனால் மிஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 1950 அந்த காலகட்டத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பல நாய்கள் இதுலேருந்து குதிச்சு சூசைட் பண்ணியிருக்கு. நீங்கள் கேட்கலாம், நான் எப்படிப்பா சூசைட் பண்ணோம்? பட் அதுதாங்க மிஸ்ட்ரியே. ஒரு டேட்டா படி ஒவ்வொரு 6 கிட்டத்தட்ட 5 நாய்கள் சூசைட் பண்ணோன்னு சொல்கிறாங்க. இதனால் யுனைடெட் கிங்டமில் இது ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பல மிக்ஸ்டு கான்டென்ட்டான வீடியோஸ்க்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டுங்க. டாட்டா, பை பாய்.